This is 10th standard, 4th unit geometry, exercise 4.2, 8th sum. Check whether AD is bisector of angle A of triangle ABC in each of the following. Rendu sum irukku. So first one, AB equal to 5 cm and AC equal to 10 cm, BD equal to 1.5 cm and CD equal to 3.5 cm kuduthirukanga. So nammala check panna solranga AD vandu bisector of AVA, the angle oda bisector ah. Triangle ABC la AD ingiradha vandu angle A oda bisector ah appdin ketirukanga. Okay, so angle AD vandu bisector appdina enna theorem use pananum? Angle bisector theorem. Very good. So angle bisector theorem oda result la irundha nama sum kondu varanum. So result equal ah irundhuchina இந்த இதெல்லாம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் சப்ஸ்டியூட் படி ரிசல்ட் ரெண்டு சைடும் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஏடி இஸ் த பைசெக்டர் ஆஃப் ஏ, அதர்வைஸ் நாட் அ பைசெக்டர். அவ்வளோதான். ஓகே, ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி பை கான்வர்ஸ் ஆஃப், ஸோ இங்கே கான்வர்ஸ். ஓகே, ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசியில் ஏடி வந்து பைசெக்டராக இருந்துச்சுன்னா அதனோட ரேஷியோஸ், அதனோட ரிசல்ட் எழுதுவோம். ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசின்னு எழுதுவோம். இங்க வந்து இப்ப என்ன எழுதணும், பை கான்வர்ஸ். கான்வர்ஸ்னா இது அப்படியே ஆப்போசிட், இந்த ரிசல்ட் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஏடி வந்து பைசெக்டர் அப்படின்னு சொல்லணும். பை கான்வர்ஸ் ஆஃப் ஏபிடி, ஆங்கிள் பைசெக்டர் தியரம். ஓகே, என்ன ரிசல்ட், என்ன ஏபி பை ஏசி, ஏபி பை ஏசி ஈக்குவல் டு பிடி பை டிசி. ஸோ ஏபி இஸ் 5 டிவைடட் பை 10 ஈக்குவல் டு 1.5 டிவைடட் பை 3.5. ஸோ இங்கே டெசிமல் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளைட் பை 10 போட்டுக்கலாம். ஸோ 5/10 ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 35. ஓகே, கரெக்டா, இங்கே மல்டிப்ளைட் பை 10 டிவைடட் பை 10 போட்டால் டெசிமல் ரிமூவ் ஆயிரும். ஸோ இது வந்து இப்போ 5 டேபிளில் 3 டைம்ஸ் வந்துடும், இது 7 டைம்ஸ் வந்துடும். ஸோ ரெண்டு ஈக்குவலா, நாட் ஈக்குவல். 5/10 1/2 கூட சொல்லலாம். 5/10 இஸ் நாட் ஈக்குவல் டு 3/7. கரெக்டா, ஸோ அப்போ இது பைசெக்டரா, நாட் அ பைசெக்டர். ஸோ ஏடி இஸ் நாட் அ பைசெக்டர், நாட் அ பை ஆங்கிள், நாட் அ பைசெக்டர், பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ. ஏ எங்கிற ஆங்கிளில் வந்து ஏடி வந்து பைசெக்ட் பண்ணல. ஸோ அதுலேயே செகண்ட் சம் பாருங்க, ஏபி 4 சென்டிமீட்டர், ஏசி 6 சென்டிமீட்டர், பிடி 1.6 சென்டிமீட்டர் அண்ட் சிடி 2.4 சென்டிமீட்டர். ஸோ நம்ம டயக்ராம் வரைஞ்சிட்டு ட்ரா பண்ணிட்டு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. ஸோ இங்கேயும் இன் ட்ரையாங்கிள் ஏபிசியில் பை கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி, பை கான்வர்ஸ் of BPT, sorry, ABT, converse of angle bisector theorem, angle bisector theorem. Result என்ன சொல்லுது? AB by AC equal to BD by DC. இப்போ இந்த ரிசல்ட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லலாம், AD is the angle bisector of, angle Aன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம தியரம் போனோம்னா எப்படி சொல்லணும், இந்த ஏடி வந்து பைசெக்டரா, ஆங்கிள் பை ஏக்கு ஆங்கிள் பைசெக்டரா இருக்கிறதுனால இந்த ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லணும். இது ஆப்போசிட்ல இப்ப சொல்றோம். ஸோ ஏடி என்ன வருது, 4 டிவைடட் பை 6 ஈக்குவல் டு 1.6 டிவைடட் பை 2.4. ஸோ இதுல டெசிமல் ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், மல்டிப்ளைட் பை 10 டிவைடட் பை 10 போட்டால் இங்கே 16 டிவைடட் பை 24 ஆயிரும். 4 டேபிளில் 4 டைம்ஸ், இது 6 டைம்ஸ். திருப்பியும் டிவைட் சிம்பிளிஃபை பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே வச்சுக்கறதுனாலும் அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 4/6 ஈக்குவல் டு 4/6 வருது. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், ஏடி இஸ் பைசெக்டர். ஓகே, ஏடி இஸ் பைசெக்டர் ஆஃப் ஆங்கிள் ஏ. ஓகே, தட்ஸ் ஆல், தேங்க்யூ.